ஷிஃபா மருத்துவமனை சார்பில் உலக தலைக்காய விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டது. மார்ச் 20 அன்று உலகம் முழுவதும் உலக தலைக்காய விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் முதலுதவி பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் ஹாஜி முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார் மற்றும் முஸ்லிம் அனாதை நிலைய தலைவர் ஹாஜி சையது அகமது கபீர், பொருளாளர் ஹபீப் சுல்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இருசக்கர வாகன பேரணியை பாளையங்கோட்டை உதவி ஆணையாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 150 மேற்பட்ட வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து கொக்கரகுளத்தில் இருந்து KTC நகர் ஹைக்ரவுண்ட் வழியாக எம்என் அப்துல் ரஹ்மான் பள்ளிக்கூடத்தை சென்றடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஷிஃபா மருத்துவமனையின் மூளை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில் பாபு மற்றும் எலும்பு முறிவு மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகமது யூசுப் ஆகியோர் முதலுதவி பயிற்சி அளித்தனர். இதில் எம்என் அப்துல் ரஹ்மான் பள்ளி மாணவர்கள், சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர், மருந்து விற்பனை பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பேட்டியின் போது ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் ஹாஜி முகமது ஷாஃபி அவர்கள் கூறுகையில், உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாகன பேரணி முதலுதவி பயிற்சி நடைபெற்றது. மேலும் தமிழகத்தில் மட்டும் ஆண்டு ஒன்றிற்கு 10,000 மேற்பட்டோர் விபத்தில் பலியாகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் 55,000 பேர் சாலை விபத்துகள் நடந்துள்ளது. இதில் 14,500 பேர் பலியாகி உள்ளனர். இதை கருத்தில் கொண்டு அனைவரும் சாலை விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். முடிவில் ஷிஃபா மருத்துவமனையின் மேலாளர் சுதர்சன் அவர்கள் நன்றி கூறினார். விழா ஏற்பாட்டினை ஷிஃபா மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் துறையினர் ராதாகிருஷ்ணன், ஆண்ட்ரூ ஜெபா, வீரகுமார், ஜானகிராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.